வரை நம்பிக்கையோடு இரு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் வரை அல்லது இறக்கும் வரை, இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அந்த இருக்கும் வரை அல்லது இறக்கும் வரை நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கின்ற பொழுது திருவெளிப்பாடு 2:10-11 வாசிக்கின்ற பொழுது சாவதாயினும் உன் விசுவாசத்தின் நிலைத்திரு. சாவே வந்தாலும், துன்பமே வந்தாலும், துயரமே வந்தாலும், வேதனையே வந்தாலும், யாகம் எது வந்தாலும் சரி, உன் விசுவாசத்தை கைவிடாத, உன் நம்பிக்கையை இழந்து விடாத. சாவதாயினும் உன் விசுவாசத்தில் உன் நம்பிக்கையில் நிலைத்திரு என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கையை நாம் கைவிடக்கூடாது என்பது சத்தியத்தை தான் இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. அபாக்கோக்கு 2:4 வாசிக்கிறோம், நம்பிக்கையினால் விசுவாசினால் நீதிமான் பிழைப்பான். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறோம், சாவு என்பது எனக்கு ஆதாயம். பவுலுடைய சொல்லுகிறார், சாவு என்பது, துன்பம் என்பது, வியாகுளம் என்பது, வேதனை என்பது, கலாமலை என்பது, பசி என்பது எனக்கு ஆதாயம். சாவு என்பது எனக்கு ஆதாயம், ஏனென்றால் கிறிஸ்துவே எனக்கு வாழ்வு என்று சொன்னான். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் நற்செய்தி பணிக்காக நாம் நமது நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன ஏற்பட்டாலும், அதான் ஒரே வரி பிலிப்பியர் 1:21 ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். பிலிப்பியர் 1:21 ஞாபகத்தில் வருவோம், கிறிஸ்து தான் நமக்கு வாழ்வு, சாவு என்பது, துன்பம் என்பது நமக்கு ஆதாயம். ஆகவே கடவுளுக்காக, கடவுளுடைய வார்த்தைக்காக, கடவுளுடைய அழைப்புக்காக, கடவுளுடைய நற்செய்தி பணிக்காக, இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக, பரலோகத்தை செல்வதற்காக, அநேக ஆத்மாக ஆதாயப்படுத்துகிற ஊழியத்தை செய்வதற்காக, என்ன ஏற்பட்டாலும் என்ன நடந்தாலும் நாம் நமது விசுவாசத்தை விட்டு நிலை பெறக்கூடாது. விசுவாசத்தை, நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். விசுவசியாதோர், நம்பிக்கை கொள்ளாதோர் மார்க்கு 16:16 பிரகாரம் தண்டனை தீர்ப்பு ஆளாவார்கள். ஆகவே கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்வோம். கடவுளிடத்தில் நாம் கொள்கிற நம்பிக்கையை நாம் கைவிடாதபடி இறுதி வரை, சாவதாயனும் இருக்கும் வரை, இறக்கும் வரை நாம் கடவுள் மீது கொள்கின்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.